ஒரு சோலோ கிரியேட்டராக வேறு என்ன பண்ண முடியும்? சேனல் ஒன்று இருக்கிறது யாருக்கும் தெரியாது. போடுவேன் இன்னைக்கு வந்து ஏன் இப்போ வீடியோ போடுறேன். வணக்கம் நண்பன், நான் தான் உங்கள் பிக்கே அவங்க சிம்பிள் தமிழ் சேனல். உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டோட நம்ம சேனல் 12,800 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுச்சு. உங்களோட சப்போர்ட்க்கு ஒன்ஸ் அகைன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலோட வீடியோ பார்க்குறது இதான் ஃபஸ்ட்டுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் ஆளை அமைக்க விட்டுருங்க. ஓகேவா நண்பா, இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லா சேனலும் ஒவ்வொரு சேனல், இப்போ மதன் கௌரி ப்ரோ சேனலாக இருக்கட்டும், இல்லை சைபர் தமிழாக இருக்கட்டும், இல்லை ரிஷிபீடியா இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய இருக்குது. நம்ம எதுக்கு நிறைய சொல்லிவிட்டு நம்மளோட டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஈஸியாகவே சிம்பிளாக முடிச்சுனா, இவங்க மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அவங்க எந்த நிலைமையில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மதன் கௌரி ப்ரோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோஸ் போட்டார். அந்த வீடியோ எடுக்காங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்கக்கிட்ட கோச்சிட்டாங்க. அதனால் வந்து அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் பேச முடியாது, எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் இவர் ஒரு யூடியூப் வீடியோவாக மேக் பண்ணுவோம், மேக் பண்ணி அதை வந்து அதோட லிங்க்கை வந்து ஃப்ரெண்டு மூலமாக அவங்களுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணார். சைபர் தமிழ் ப்ரோ பார்த்திங்கன்னா அவர் வந்து அப்போ தான் ஒர்க்குக்கு போகும்போது ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணார். அதுக்கப்புறமா நம்மளுடைய ரிஷிபீடியா அது பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ், கிட்டத்தட்ட 8 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து க்ரோ ஆகலை. அதுக்கப்புறம் 8 இயர்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதிலேருந்து க்ரோ ஆகி வந்தார் அவர். அது மாதிரி எல்லா சேனலுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். பட் நம்ம சேனலோட ஸ்டார்டிங்கில் என்னோடய திங்கிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம யூடியூபர்ஸ் இருக்கும் இல்லையா, யூடியூப் பிகினர்ஸ் இப்போ என்ன மாதிரி, இல்லை என்னோட நீங்கள் நிறையவே வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அது இந்த வீடியோவில் நம்மளோட தாட் பண்ணலாம். நம்ம சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 6, 2021, அது என்றைக்குன்னு கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ், நம்ம தமிழ்நாடோட எலெக்ஷன் டே அன்னைக்கு தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் அந்த சேனல் வந்து அனிம் கண்டென்ட் போட்டேன். அனிம்னா ஒரு சும்மா பேசிக்கான க்ரீன் ஸ்க்ரீன் அனிம் போட்டேன். பட் காப்பிரைட் வந்துருச்சு, ஏன்னா நம்ம வந்து சாங்ஸ் ஆட் பண்ணோம். ஒரு பேசிக்கான அனிமா இருந்தாலும் அதுக்கு சாங்ஸ் இல்லைன்னா யாராவது பார்ப்பாங்க, பார்க்க மாட்டாங்களே. அதனால் அதுக்கு ஆட் பண்ணோம். பட் காப்பிரைட் வந்துருச்சு, அந்த சேனல் விட்டு அதுக்கப்புறமா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஓகே, ஒரு ப்ரிகாஷன் வேணும், நம்ம வந்து வீடியோவே போடலனாலும் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஒரு வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்காக நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரத்துக்கும், அதுக்குமா வாட்சவர்ஸ் வரத்துக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலுக்கு வியூவர்ஸ் வரத்துக்கும் ஒரு ஃபஸ்ட்டு 1 வீக்கு நம்ம ஓல்டு சாங்ஸ் எல்லாம் எடுத்து சாங்ஸை டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய வீடியோவாக ஒரு மேக் பண்ணி ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி ஜேபிஜியை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம டைட்டில் ஆட் பண்ணி ஒரு வீடியோஸ் போட்டோம். ஒரு 1 வீக் ஒரு 10-15 வீடியோஸ் போட்டிருப்போம் சாங்ஸ் பற்றி. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும், அந்த சாங் தான் நம்ம சேனலை வந்து பூஸ்டப் பண்ண சாங். ஓகே, இது இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டை போட ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சோலோ கிரியேட்டரை வேறு என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது. சரி, வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும்னு பார்த்தா அதுவும் வியூஸ் போல. சரி அப்படியே சொல்லிட்டு யூடியூப் பார்த்துட்டு இருந்தோம். யூடியூப் பார்த்துட்டு இருந்தப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு கேட்குங்களா, யூடியூப் பார்க்கும்போது சாங்ஸ் இருக்குது, சாங்ஸுக்கு காப்பிரைட் விழும், ஆனாலும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, 5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, ஒரு சில சாங்ஸ் 20 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, தமிழ் சாங்ஸ் ஓல்டு சாங்ஸ், இது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். யோசிக்கும் போது என்ன நினச்சேன், ஓகே நம்ம சாங்ஸ் போட்டால் வியூஸ் வருது, வியூஸ் வந்தால் வாட்சர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணோம். April 6 ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் வந்து சாங்ஸை டவுன்லோட் பண்ணி அந்த சாங்ஸ்க்கான வீடியோ கிளிப்ஸை நாம் எடுத்துகிட்டு அந்த சாங்கை பேஸாக வச்சு அதுக்கப்புறமா நாம் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதுக்கப்புறம் நாம் ஒரு டைட்டில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 7 நாளைக்கு வந்து அதை தான் அப்லோட் பண்ணோம். அதை அப்லோட் பண்ணும்போது ஒரு வீடியோ வந்து கொஞ்சமாக குட்டியாக பூஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு 100 வியூஸ் போச்சு அந்த ஒரு வீடியோ. அந்த வீடியோ 100 வியூஸ் போன உடனே ஓகே இந்த வீடியோ வந்து பூஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஓன் கண்டென்ட்டை கொடுக்கணும். நம்மளோட ஓன் கண்டென்ட்டை கொடுத்தா தான் நமக்கு வந்து மானிட்டைசிங் ஆன பின்னாலும் நம்மளால் ஓனாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் கண்டென்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் அப்படியே பண்ண வச்சோம். நம்மளோட ஓன் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து சார்ஜர், மொபைல் சார்ஜர் பற்றி பார்த்துருப்போம். மொபைலில் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணணும், எப்படி சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, அந்த வீடியோ மேக் பண்ணி நம்ம வச்சு அப்லோட் பண்ண அன்றைக்கி தான் செல்வா டெக்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். எல்லாம் நிறைய பேர் நீங்கள் அதிலேருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வரலனாலும் பரவாயில்ல. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா,
உங்களுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு எஃபர்ட் பண்ணுறீங்க, எஃபர்ட் போடுறீங்க, உங்களோட வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு வரலனா நீங்கள் வந்து அந்த கண்டென்ட் ரிலேட்டட் இருக்கிற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நாமளும் சொல்லிட்டு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஒரு நைட்டு 11 மணி வரையுமோ 12 வரையுமோ வச்சு நான் எல்லாருக்கும் கமெண்ட் அடித்து கமெண்ட் ஸ்பேம் கமெண்ட் போகிற அளவுக்கு கமெண்ட் பண்ணேன். அவ்வளோ கமெண்ட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா அன்றைக்கான சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்திங்கன்னா 60 சப்ஸ்கிரைபரோ 70 சப்ஸ்கிரைபரோ இன்க்ரீஸ் ஆச்சு. 70 குட்டி சேனல் இல்லையா, அப்போ தான் வந்து நம்ம க்ரோ ஆகிறோம், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரி 70 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, இப்படியே மெது மெதுவாக 1000 கிட்டே இழுத்துட்டு போய் விட்டுட்டோம்னா போதும், அதுக்கப்புறம் வாட்சர்ஸ் வந்து அந்த சாங்லேருந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து ரிஃப்ரெஷ் பண்ணால் -50 சப்ஸ்கிரைபர் -50 எப்படி இருக்கும். ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு இவ்வளோ வீடியோஸ் போட்டு அவங்கவுங்க கிட்டலாம் கெஞ்சி கூத்தாடி வந்த சப்ஸ்கிரைபர் அடுத்த நாளே 50 மைனஸ்னால் இதுவரையும், அதாவது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண April 6th இன்றைக்கி வந்து டே பார்த்திங்கன்னா May 28 நினைக்கிறேன். ஆமாம் இன்றைக்கி May 28 இன்றைக்கு வரையும் வந்த சப்ஸ்கிரைபர்ஸில் டிக்ரீஸ் ஆனதே அன்றைக்கி தான். 50 சப்ஸ்கிரைபர் ஒரே நாளில் டிக்ரீஸ் ஆச்சு. அது டிக்ரீஸ் ஆகிடுச்சா ஏன்னு சொல்லிட்டு பார்த்தா யாரும் வீடியோ பார்க்காம டைரெக்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அவங்களோட எண்ணம் கரெக்டு, நாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்ற அவங்க எண்ணம் கரெக்டு, பட் அவங்க யூஸ் பண்ண மெத்தட் வந்து தப்பாக போனதுனால நம்ம சேனலில் -50 ஆகிடுச்சு. ஓச்சோ கொடுமை சாமின்னு சொல்லிட்டு ஒரு -50, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறது, எந்த வீடியோவும் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி எஃபர்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். போடும்போது நெக்ஸ்ட் வீடியோ பற்றி சார்ஜரை பற்றி பேசியிருக்கோம், சார்ஜர் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு வீடியோ போட்டேன். வீடியோ போட்டு அவ்வளோ வியூஸ் போல. அதுக்கப்புறம் நம்ம இந்த சாங் போட்டோம் இல்லையா, இந்த சாங்லேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே ஒரு 100, 200, 300, 400 அப்படியே மெது மெதுவாக போகும்போது ஒவ்வொரு நாளைக்கு மொபைல் எடுத்து கையில் வச்சேனா ஒரு மணி நேரத்து இல்லை 10 நிமிஷத்துக்கு வரும்போது ரீஃப்ரெஷ் பண்ணேன், எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஏறுது, எவ்வளோ சப்ஸ்கிரைபர், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைபர், ஐயா 1 சப்ஸ்கிரைபர் ஏறிடுச்சு, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ. அப்படியே வாட்ச் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்ச் ஹவர்ஸ், அதுக்கப்புறமா 200, 300, 250, 350, 400, 450 அப்படியே மெது மெதுவாக வரும்போது ஓ ஜாலி, நாமளும் நம்ம சேனலும் மானிட்டைசிங் ஆகிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ். அதே ஹாப்பினஸோட சேனலில் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி போட தொடங்கணும். அப்படியே ஒரு 5 வியூஸ் வந்துச்சு. ஓ எந்தமே ஒரு வீடியோ போட்டு ஒரு வியூஸும் போகாமல் இருந்ததில் ஒரு 5 வியூஸ் வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த ஒரு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்து என்னுடைய சேனலை பற்றி சொல்லவும் மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவோடு தான் இருந்தேன். இப்போ அது மாதிரி தான், பட் கொஞ்சம் பேருக்கு தெரியும் நான் வந்து அப்படி வீடியோஸ் போட்டிருந்தேன். நான் வீடியோஸ் போட்டதுனால என்னாச்சு, ஒரு 5 வியூஸ் 10 வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போக ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே ஒரு 5 வயஸ், ஓகே இதுவே அதிகம், 0 5 வந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது 10 வயசு வந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா வியூஸே போகல, ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணோம், 10 வீடியோஸ்க்கும் ஒரு 5 வியூஸ் 6 வியூஸ் தான் போகுது அப்படின்ற போது ரொம்ப ஒரு மாறி ஆகிடுச்சு. என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, நம்மளால் வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சும் போது எப்பயும் நம்ம யூடியூப் பார்ப்போம் இல்லையா, யூடியூப் பார்க்கும்போது மதன் கௌரியோட வீடியோ வந்துச்சு. மதன் கௌரி ப்ரோ அவரோட வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு 100 வீடியோஸ் போட்டேன், 100 வீடியோஸ் போட்டோம் எனக்கு வந்து ஒரு 100 வியூஸ் கூட வரலை, 100 வீடியோஸ்னாரு அவர் 100 வீடியோஸ் போட்டே 100 வியூஸ் கூட வரலை. நம்ம இப்போ தானே ஒரு 10 வீடியோஸ் போட்டிருக்கோம், கண்டினியூஸாக ஒரு எஃபர்ட் போடுவோமே சொல்லிட்டு எஃபர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா எஃபர்ட் போட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 20, 30, 40 வீடியோஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு 25 வீடியோஸ் இருக்கும்போது 4000 வாட்ச் ஹவர்ஸை கிராஷ் பண்ணிடுச்சு, 1000 சப்ஸ்கிரைபரையும் கிராஷ் பண்ணிடுச்சு. அப்பா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், போயிட்டு மானிட்டைசிங் கொடுத்தோம். மானிட்டைசிங் கொடுக்கும்போது நம்ம சேனலுக்கான மானிட்டைசிங் எனபிள் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட், அந்த சாங்கில் இருந்தாலும் வந்துச்சு, அதனால ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சு. ரீயூஸ்டு கண்டென்ட்னா மற்றவங்களுடைய சாங்ஸையும் மற்றவங்களுடைய வீடியோஸையும் எடுத்து போட்டோம்னா அதுக்கு மானிட்டைசிங் தரமாட்டாங்க, காப்பிரைட் வந்தால் அந்த வீடியோக்கான மானிட்டைசிங் வராது, அந்த வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸை கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. இப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, நாம் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம ஓன் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் வீடியோஸ் போட்டிருந்தோம். ஒரு நாளைக்கு 1, 2, 3 ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது, எடுத்தாலும் போட முடியாது, குட்டி குட்டி வீடியோஸாக இருந்தால் வாட்ச் ஹவர்ஸும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு, சரி வேறு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 10K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகட்டும், ஒரு புது சீரீஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிசிஸோட வீடியோஸ் என் ஃப்ரெண்டோட வீடியோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படியே அடிச்சு விட தொடங்கிட்டோம். ஆனால் இதை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் சேனல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது
எனக்கு வந்து ஒரு பெரிய சப்ஸ்கிரைப் கவுண்ட் வேணாம், எனக்கு தேவையில்லை, நம்ம வந்து ரொம்ப பாப்புலர் ஆகணும், அதுவும் எனக்கு தேவையே இல்லை. நம்ம சேனல் 1000 மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர் எப்படியாவது எடுத்துன்னு வர வச்சுட்டு, அதுக்கப்புறம் 4000 வாட்சர்ஸில் மானிட்டைசிங் மட்டும் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாமளே நம்ம வீடியோஸை வேறு ஒரு சோர்ஸ்லேருந்து, இப்போ வந்து எங்கள் பாப்பா பண்ணியிருக்குன்னா அந்த பாப்பா ஃபோனில் பார்க்கலாம், இல்லை நம்ம லேப்டாப் இருக்குன்னா லேப்டாப்பில் ப்ரைவேட் மோட் ஆன் பண்ணிவிட்டு, அதாவது இன்காக்னிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை ஆன் பண்ணிவிட்டு நாமளே நம்ம வீடியோஸை பார்த்துக்கலாம். 1000 வியூஸ் போனால் $1 கிடைக்கும், $1 $70, இதுவே நமக்கு அதிகம் இல்லையா? இதுவரையும் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 60 டேஸ் கம்ப்ளீட் ஆகலை, மே 6 இப்போ வந்து 18 டேஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 48 ஆகிருக்கும். 48 டேஸில் நம்ம சேனலுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணி பார்த்திங்கன்னா 0. நம்ம சேனலுக்கு இப்போ வரையும் ஃபண்டு கிடையாது, ஏன்னா நம்ம சேனலுக்கு ஃபண்டு வரணும்னா மானிட்டைசிங் தான் வரணும். நம்மக்கிட்ட இப்போதைக்கு நம்ம சேனலோட ஃபண்ட் 0. இது இருந்தால் தான் நம்மளால் மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும், இல்லைன்னா ஏதாவது பண்ண முடியும், நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து மானிட்டைசிங் வரணும். மானிட்டைசிங் வரணும்னா நம்ம நிறைய குவாலிட்டியான குட் வீடியோஸ் போடணும். நல்ல நல்ல வீடியோஸ் போட தான் மக்களுக்கு பிடிக்கும், மக்கள் ஆகும், உங்களுக்கு பிடிச்சாதான் வியூஸ் வரும், வியூஸ் ஏறினா தான் வாட்சவர்ஸ் ஏறும், வாட்சவர்ஸ் ஏறினா தான் மானிட்டைசிங் கிடைக்கும். ஓகேவா? இது மாதிரி தான் என் சேனல் ஸ்டார்ட் ஆச்சு. மற்றவங்க மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய இது, நம்ம வந்து யூடியூப்பில் ஒரு பெரிய ஆளாக வளர்ந்துடணும், வளர்ந்துட்ட அப்புறம் நிறைய சம்பாதிக்கணும் இப்படியெல்லாம் சுத்தமாக இல்லை. ஏன்னா நான் வந்து 5-6 சேனல் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன், இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகேவா? இது வந்து கடைசியாக ஒரு சேனல் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம், எல்லாருக்கும் லக் லக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, நமக்கு லக்குன்றதே கிடையாது. இது வந்து அந்த சாங்கால் இப்படியே கொஞ்சம் வந்து 12,800 இந்த வீடியோ நான் பண்ணுற போது 12,895 இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இது வந்து அந்த ஒரு வீடியோவால் வந்தது. பட் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணியாகணும், ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸை மாற்றணும். அப்படி மாற்றிட்டால் போதும், நம்ம சேனல் ஈஸியாக க்ரோ ஆகிடும். எனக்கு பிடிச்சது நம்மளுடைய வீடியோ கண்டென்ட் பார்த்திங்கன்னா யூடியூப் சம்மந்தமாக பேசுறது கிடையாது. எனக்கு பிடிச்சது நான் நிறைய பேருக்கு சொல்லித்தரணும், இல்லைன்னா நான் எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை பேசணும், லைக் மதன் கௌரி ப்ரோ மாதிரி அவர் மாதிரி பேசணும். அதுக்கப்புறம் இந்த சைடு வ்ளாகிங்கில் பார்த்தீங்கன்னா சுஹேல் ப்ரோ இருப்பார், சைபர் தமிழ், அவர் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா ரிஷிபீடியா. இவங்க மூணு பேரையும் ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோ, ஒரு சேனல் வந்து நம்ம சேனலில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். பட் வந்து அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டோம். 4 மணி நேரம் ட்ரை பண்ணி ஒரு வீடியோஸை போட்டால் அந்த வீடியோக்கு வந்து 20 வியூஸ் தான் வருது அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? சும்மா ஏதோ போனால் போடணும்னு ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு ஒரு 1/2 hour வாட்சர் சொல்லுதுன்னா நம்மளோட எஃபர்ட்டோட அளவு குறைஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் கூட முயற்சி கைவிடாமல் கண்டினியூஸாக வீடியோ போடுவோம், நீங்களும் சரி நானும் சரி. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் நாம் ட்ரை பண்ணியே பார்ப்போம். நம்ம வந்து நமக்கு பிடிச்ச கண்டென்ட்டை போடுவோம், நமக்கு பிடிச்ச வீடியோவை நல்ல குவாலிட்டியில் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இப்படி தான் என் சேனல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, ரன் ஆச்சு. இப்போ வந்து 48 டேஸ் தள்ளி வந்துருங்க, April 6 டு May 6 வந்து, அது வந்து 30 days, May 6 to 16 10 days, அப்புறம் 40, அதுக்கப்புறமா 8 days, 48 days ஆகிருக்கு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 48 நாள் ஆகுது, 48 நாள் நம்ம சேனல் 2 million வியூஸ் ரீச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 3 lakhs வாட்சர்ஸ் கெயின் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா 13,000, அதாவது 13K சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். சரியா பண்ணுறதை பற்றி சொல்லிக்கிட்டு பண்ணதே சொல்லுவோமே, 12,500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வித்தின் 48 டேஸ் 48 டேஸில் நம்ம சேனல் இவ்வளோ ரீச் பண்ணிச்சு. எல்லாத்துக்குமே காரணம் நம்ம கொஞ்சமாக ஒரு குட்டியாக யோசித்தது தான், ஒரு ப்ரிகாஷன். நமக்கு வந்து இப்போ கோவேக்சின் எதுக்காக போடுவாங்க? கோவிட் வந்தால் அது வந்து நம்மக்கிட்ட அவ்வளோவா அதிகமாக தாக்காமல் இருக்கிறதுக்கு, அதுக்காக நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதுக்காக ஒரு ப்ரிகாஷனுக்காக நான் ஃபஸ்ட்டு அந்த 7 டேஸில் பண்ணது தான் இப்போ வந்து என் சேனலை வந்து க்ரோ பண்ணிகிட்டு இருக்குது. இந்த க்ரோவை அந்த வீடியோவோட நாமும் சேர்ந்து கரெக்டான வீடியோஸை போட்டு போனோம்னா நம்ம சேனல் ஈஸியாக வந்து க்ரோ ஆகிடும். அதுக்கான டெக்னிக்ஸையும் நான் உள்ளே சொல்லிட்டேன் என்னென்னு. நீங்கள் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கானது, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். கரெக்டான தம்ப்நெயில்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ தான் நண்பா. கரெக்டான குவாலிட்டி அண்ட் கிளியரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். யூடியூப்பில் ரெண்டே ரெண்டு விஷயம் தான், குவாலிட்டி அண்ட் கிளியரிட்டி. குவாலிட்டி எதில் காட்டணும்? நம்மளுடைய வீடியோஸில். கிளியரிட்டி எதில் காட்டணும்? நம்மளோட வாய்ஸில், அதாவது நம்மளோட மைக்.
இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் போதும், நம்மளோட கண்டென்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, மக்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஈஸியாக வந்து பீப்புள்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸை பார்ப்பாங்க, ஈஸியாக வந்து மானிட்டைசிங் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சேனலும் வேறு லெவலில் உங்க ஆகிடும். நான் வந்து மதன் கௌரி ப்ரோ மாதிரி வீடியோஸ் போடணும்னு தான் நினச்சேன், பட் அவர் வந்து ரொம்ப ஹைல இருக்காரு. பட் நம்ம சேனல் அவர் இவ்வளோ ஹைட்டில் இருக்காருன்னா, நம்ம சேனல் வந்து இவ்வளோ கூட இல்லை. இங்கே பாருங்கள், கேமரா படாத அளவு இருக்குது. நம்ம சேனல் ஒன்று இருக்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனால் அவர் அளவுக்கு வரணும். அதுக்காக நான் என்னோடய எஃபர்ட்டை கண்டினியூஸாக போடுவேன். இன்றைக்கி வந்து ஏன் இப்போ வீடியோ போடுறேன்னா, சும்மா வெட்டியாக இருந்தால் அதனால போட்டு இப்போ போயிட்டு நான் வந்து என்னோடய ஸ்டடீஸை பார்க்குறேன். நீங்களும் உங்களோட ஒர்க்கை பாருங்கள், மாஸ்க் போடுங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க. லாக்டவுன் முடிஞ்சே இருந்தாலும், கொரோனா வைரஸ் குறைஞ்சாலும், நீங்கள் மறக்காமல் வந்து மாஸ்க்கை போட்டுகிட்டே வெளியே போங்க. ஏன்னா நம்மளோட உயிர் நம்மக்கிட்ட தான் இருக்குது. எங்கே போனாலும் மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்கள், கீப் சேஃப். ஓகே, பாய் பாய். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்ப்போம். நாளைக்கான வீடியோ என்னென்னு சொல்லிட்டு இப்போயே சொல்லிட்டுமா, நாளைக்கான வீடியோவில் தம்ப்நெயில்ஸ் வந்து எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து தம்ப்நெயில்ஸில் தான் அவங்களோட வியூஸ் குறையுது. அதுக்காக அதை வந்து நான் பார்த்தேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர். அது வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன் எப்படி தமிழ் மீட் பண்ணுறதுன்னு. ஓகே நண்பா, பாய்.